ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஹெல்தியான புலாவை தான் பண்ண போகிறேன். வாங்க என்ன புலாவுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ என்ன புலாவுன்னு பார்க்கலாம். நான் வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது ரொம்ப ஹெல்தி. ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான புலாவு. என்னென்னா கீரை போட்டு பண்ண போகிறேன். அதுவும் முருங்கைக்கீரை போட்டு பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை எவ்வளோ ஹெல்தி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாருங்கள், ஒரு கல்பாசி போட்டுருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுருக்கேன், அப்புறம் சின்னதாக ஒரு பட்டை, அப்புறம் ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்க, முருங்கைக்கீரை வந்து எல்லா கீரைக்கும் பிங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஸோ முருங்கைக்கீரையில் ஜென்ரலாக நிறைய டிஷ் பண்ணலாம். கீரை போட்டு பண்ணலாம், காய் பண்ணலாம், அடை பண்ணலாம், அப்புறம் சூப்பு கூட பண்ணலாம், பொடி பண்ணி சாப்பிட்லாம் வெறுமனை கூட. அந்த மாதிரி இப்போது நான் வந்து புலாவ் பண்ணலான்ட்டுன்னு பண்ணுறேன். ரெண்டாவது வெயிட் லாஸுக்கு, டயபெட்டிஸ்க்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்துக்கு ஃப்ரெண்ட்லி இது உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த புலாவ் பண்ணுறேன். நான் இப்போ பாருங்கள், நான் வந்து இஞ்சியும் கார்லிக்கு சில்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் இதோட கொஞ்சமாக ஆனியனும் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக ஃப்ரோசன் பீஸ் போட்டுக்கிறேன். நான் இந்த புலாவுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். பாருங்கோ, நான் முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி அதுக்கப்புறமா நல்லா 2-3 times வாஷ் பண்ணிட்டேன். நான் நறுக்கெல்லாம் இல்லை முருங்கைக்கீரையை, வெறுமன ஆஞ்சி தான் வச்சுருக்கேன். இப்போது இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடியை ஆட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ரொம்பலாம் குக் ஆக வேண்டாம். சும்மா லைட்டாக ஒரு பரட்டிட்டு இதுக்கு தேவையான, இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் வந்து 1 cup எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 cup தேவையான தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணலாம். நம்ம வந்து முருங்கைக்கீரை புலாவுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இதில் வந்து சால்ட்டு எல்லாம் போட்டிருக்கு. நான் வந்து கொஞ்சம் பிட்டர்னஸ் கம்மியாக இருக்கணும். பிட்டர்னஸ் இருக்காது, ஆனால் ஜென்ரலாக அந்த முருங்கைக்கீரைக்கு உண்டான பிட்டர்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கூட இல்லாமல் இருக்கணும். கிட்ஸும் நல்லா சாப்பிடணுன்றதுக்கோசரம் 1/4 teaspoon சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நான் காரமும் அதிகமாக போடல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் காரம் கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன். 20 minutes ஊறிடுத்தது. இப்போ இதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கோ, இப்போ நல்லா இது வந்து கொதிச்சுடுத்து. இப்போ நான் இதை வந்து குக்கரில் வைக்கிறதுக்கோசரம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கரில் வச்சிடுறேன். 2 whistles மட்டும் விடுங்கோ போதும். நல்லா அப்போ தான் பல பலன்னு நல்லா வரும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கரில் 2 whistles வைக்கலாம். நம்ம 2 whistles ஆனதுக்கப்புறமா எப்படி குக்கரை வந்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து குக்கர்லேருந்து எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா வந்து குக்காயி வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸை கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டும் காமிக்கிறேன். இருங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரியலி சூப்பர். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து முருங்கைக்கீரை போட்டிருக்கோன்ற எந்த விதமான இதுவுமே இல்லை. நார்மல் புலாவெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் டெஃபரெண்ட்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். ரொம்ப வாசனையாக இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கிறதோட வாசனையோட இஞ்சி பூண்டோட வாசனையோட சூப்பராக இருக்குது.
முருங்கைக்கீரையோட அந்த எஃபெக்ட், அந்த டெக்ஸ்சர், க்ரீன் பீஸோட க்ரீன் பீஸை கடிக்கிறதுக்கு இந்த க்ரீன் பீஸோட இது சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது ரியலி. இதுலேயே இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து டேஸ்ட்டு இதுவும் சேரணும் அப்படின்னா ரெண்டு மிளகு போட்டுக்கலாம், தேங்காய் கூட நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவினது கூட சேர்த்துக்கலாம் நம்ம, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது ரியலி. நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை போலாத, ஹெல்த்துக்கும் நல்லது, அட் த சேம் டைம் வெரி டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வந்து கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லாட்டி வெறுமையே இப்படியே சாப்பிடலாம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையாக சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தா அது ரொம்ப நல்லா சாப்பிடும். நான் வந்து இன்னைக்கு இதுக்கு இந்த முருங்கைக்கீரை புலாவுக்கு பிண்டி மசாலா தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்படி சர்வ் பண்ணுங்கள், நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா டெம்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கனாக்கா, ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிண்டி மசாலா ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதோட அதையும் போய் பாருங்கள். இப்போ நான் இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், ரேடி ரொம்ப நல்லாயிருக்கு, பிண்டி மசாலாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, பாய். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு மை சேனல்.